ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் திஸ் இஸ் சிவாஜி ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள் ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க அவங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ செட் பண்ணுற டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லைவில் ஓடிட்டுருக்கப்போம் ஸோ நம்ம இந்த இதில் பை எடுத்துருக்கோம் இல்லைங்களா ஸோ டார்கெட் வந்து அதில் நம்ம செட் பண்ணிட்டோம் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம ஸ்ட்ரிக்ட்லி இந்த கே செட் பண்ணிட்டோம் இதை வந்து ஸ்டாண்டர்டாக இருங்க இதுக்கு வருமா ப்ரைஸ் வந்து இந்த கேண்டல் தான் மேலே போவோம் கீழே வரும் கீழே வரும் மேலே போகும் இந்த மாதிரிலாம் ஆகிட்டு இருக்கோம் நீங்கள் பிகேனர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா இந்த வந்து இந்த எவ்ரி கேனல்ஸ்க்கு வந்து உங்களோடய மைண்ட் செட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காதிங்க ஓகேங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வீவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்சைட் பார் கேனல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்சைட் பார் கேனலில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோக்கு கீழே டெலிகிராம் சேனல் இருக்குது பாருங்கள் ஃப்ரீயாக ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கேன் என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அலைஸ் ப்ளூ அப் ஸ்டாக்ஸ் ஃபயர்ஸ் ஏஞ்சல் ப்ரோக்கிங் இந்த நாலு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த நாலு லிங்க்ல எந்த லிங்க்கில் வேணும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னால் இந்த மாதிரி லைவ் ஸ்கே இப்போ லைவ் ஓடிட்டுருக்கலாம் இந்த மாதிரி பை வியூ செல் வியூ வந்து உங்களுக்கு அது சென்ட் பண்ணிட்டு இருப்பேன் அது லேர்னிங் பர்பஸ்க்காக ரொம்பவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே பாருங்கள் அதில் ஸ்டடி பண்ணுறது என்னென்னா ஸ்டடி பர்பஸ்க்காக ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக வந்து அதில் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது அதில் ஒரு பிரேக் அவுட் எங்கே நடக்கும் இது ஒரு பிரேக் டவுன் எங்கே நடக்கும் பிரேக் அவுட் எங்கே நடக்கும் நம்ம எங்கே சப்போர்ட் அனுப்பிச்சு ஸ்டாப்லாஸ் எங்கே ஆகும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் இது பார்த்தீங்கன்னா தெரியுது இது மாதிரி வந்து சென்ட் பண்ணிட்டு போவேன் இது இப்போ டார்கெட் வந்துச்சு லாஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்ல வரல என்ன ரீசனுக்காக சேலிங் வியூ இப்போ இந்த சேலிங் சேலிங்ல போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது சேல் வந்துருக்கு இந்த பக்கம் வந்து ஸ்டாப்லாஸ் இட்டாக இருக்கு பாருங்க இது இது வந்து சேலிங் அது பந்தன் பேங்க் வந்து சேலிங் கொடுத்தா ஸ்டாப்லாஸ் செட் ஆகிடுச்சி இது வந்து ஸ்டைட்ஸ் ஸ்டார் அது அது வந்து சேலிங் வரும்னு சொல்லி தான் டார்கெட் வந்துருக்கு இது மாதிரி வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்சைட் பார் கேண்டில் எப்படி சார் யூஸ் பண்ணுறது என்ன டைம் ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணணும் இது மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க இன்சைட் பார் வந்து எது வந்து சேஃபான ஒரு இன்சைட் பாராக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம வீடியோவில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து என்னென்னு தெரியாமல் மார்க்கெட்டில் யூடியூப் நிறைய யூடியூப்ஸ் பார்த்து டிப்ஸ் கால்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக தயவு செஞ்சு டிப்ஸ் கால்ஸ் பின்னாடி போகாதீங்க அதில் சேஃபான ஒரு விஷயம் கிடையாது என்னை பொறுத்தவரை வந்து டிப்ஸ் கால்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவும் டேஞ்சரான விஷயம் ஸோ அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு பார் கேனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ இது ஒரு ரெட் கேனில் இருக்குது இதுக்கு பக்கத்தில் எந்த கலர் வேணுன்னாலும் கேனில் இருக்கலாம் ஓகே நம்ம அதுக்காக பிளாக் போட்டிருக்கேன் சில பேர் வந்து கிரீன் கலர் வரணுன்னாங்க சில பேர் ரெட் கேனில் வரணுங்க சில பேர் அந்த மாதிரி கேனில் வரணும் ஒரு ஸ்பின்னிங் டைப் வரணும் அப்படின்னாங்க எந்த மாதிரி கேனில் இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெட் கேன் அதோட லாங் சைஸ் பாடி பக்கத்தில் இருக்கிற ஒரு இன்சைட் இன்சைடு அமைஞ்சால் பெட்டர் ஓகே சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நீங்கள் இந்த இடத்துல அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்பர் சைடு வந்து பிரேக் அவுட் ஆகும்னு நினைக்காதீங்க லோயர் சைடு பிரேக் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கணும் அதாவது சேல் சைடு இது வந்து ஒரு ரெட் பாடி இருந்ததுன்னா அதுக்கு கீழே வந்து சேல் என்ட்ரி எடுக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் ஓகேங்களா இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் பாடி அமுச்சிதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பை என்ட்ரி எடுக்கலாம் நீங்கள் இந்த இடத்துல வந்து சேல் எடுக்கக்கூடாது இந்த இடத்துல வந்து நீங்கள் பை எடுக்கக்கூடாது ராங் ஓகேங்களா சரி அதுக்கப்புறம் என்ன சார் பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள் இப்போ செகண்ட் இந்த கேனில் இருக்குதுங்களா செகண்ட் கேன் அதாவது இன்செட் பால் கேனில் இருக்குல்ல இந்த கேனில் எவ்வளோ சீக்கிரமாக பிரேக் டவுன் நடக்குதோ அது அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த ப்ராஃபிட்டுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை நடுவில் ஒரு மூணு நாள் கேண்டில் இதுக்குள்ளுவே கேனில் முன்ன பின்ன மேலே கீழே போயிட்டு இருக்குதுன்னா அந்த இது வந்து இக்னோர் பண்ணிடுங்க கேன்சல் பண்ணிடுங்க ஒன் ஆர் டூ ரெண்டு கேண்டிலுக்கு உள்ளவே ரெண்டு கேனில் முடிஞ்ச உடனே உங்களுக்கு பிரேக் டவுன் நடந்துச்சுன்னா அந்த ட்ரேடிங் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு கேனில் அதுக்கப்புறம் அந்த சைடு வேஸ்ட்லேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டதுக்கு அப்புறம் ஒரு இந்த லெவலில் வந்து பிரேக் டவுன் கொடுக்குதுன்னா அது வந்து இக்னோர் பண்ணிடுங்க வேணாம் அந்த ட்ரேட் வந்து கேன்சல் பண்ணிடுங்க இன்சைட் பார் ஓகேங்களா ஏன்னா வந்து இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிற முக்கியமான ட்ரிக்ஸ் வந்தால் இன்சைட் பார் கேனில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு இன்சைட் பார் கேன் என்ன சொன்னேன் அப்பர் செட் போனால் பை எடுக்காதீங்க லோவர் செட் ட்ரிக்கரான மட்டும் சேல் எடுங்க அதுவும் எப்போனா இன்ஸ்டண்ட்டாக நெக்ஸ்ட்டு ஒரு பாடி அமைஞ்சு உடனே உங்களுக்கு பிரேக் டவுன் இருந்தால் நீங்கள் வந்து சேலிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் அதில் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லை அந்த கேனில் வந்து கொஞ்சம் மேலே போயிடுது கொஞ்சம் கீழ வந்து கொஞ்சம் மேலே போய் சைடு எஸ்டில் போய்ட்டு இந்த மாதிரி ஒரு பிரேக் டவுன் கொடுக்குதுன்னா அது வந்து இக்னோர் பண்ணிடுங்க அது வந்து ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கலாம் ஏன்னா நிறைய பேர் இந்த பக்கம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த கன்சல்டேஷன் பார்க்குறாங்களே அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் ப்ரேக் டவுன் கொடுத்தா சேலிங் வரணும் அதில் பா அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னென்னா பிரேக் டவுன் ஆகும் இல்லைன்னு சொல்லவே ஆகிட்டதுக்கப்புறம் வந்து மேலே போய்டும் ஓகேங்களா இந்த இந்த இதில் சான்சஸ் அப்படி வரும் ஆனால் இப்போ ரெண்டாவதோ மூணாவது கேனில் உங்களுக்கு ப்ரேக் டவுன் கொடுத்ததுன்னா அது வந்து அட்லீஸ்ட் நமக்கு இந்த ஒன் இஸ் டூ ஒன் ப்ராஃபிட் கொடுத்துட்டு தான் மேலே போகும் அதாவது இந்த ப்ராஃபிட் தூரம் கொடுத்துட்டு தான் மேலே போகும் எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து ப்ராஃபிட்டுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்சைட் பர்கேனில் நம்ம பார்க்க வேண்டியதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஏன்னா ஒன் டூ ரெண்டாவது இல்லை மூணாவது கேனில் உங்களுக்கு அடை அகைன் உங்களுக்கு பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு வந்து செல்லிங் அந்த ப பர்ஃபெக்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பைசேல் சேம் அதே தான் யூஸ் பண்ணுவீங்க செகண்ட் அண்ட் தேர்ட் கேனில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா இன் செல் பண்ணுங்கள் ஒன் ஸ்டூ ஒன் இந்த கேனில் எவ்வளோ இருக்கோ அவங்களை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம் இடத்துல நீங்கள் ஓகேங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த ஒரு முக்கியம் கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா சார் என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும் அப்படின்னாங்க நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு எந்த டைம் ஃப்ரேம் வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டேட் டே சட் போடுங்கள் இல்லை ஃபோர் ஹவர்ஸ் போடுங்கள் இல்லை ஒன் ஹவர் போடுங்கள் இல்லை தேர்ட்டி மினிட்ஸ் இல்லை ஃபிஃப்டின் மினிட்ஸ் இல்லை டென் மினிட்ஸ் இல்லை ஃபைவ் மினிட்ஸ் இல்லை த்ரீ மினிட்ஸ் இல்லை ஒன் மினிட் எதனா போட்டுங்க அதுக்கேற்ற இந்த சைஸ் என்ன இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா இதுக்கு டைம் ஃப்ரேம்லாம் எதுவும் நாட் நெசசரி தேவையே கிடையாது இருக்குது ஓகே சரி இல்லை சார் இன்னும் அதுக்கு அக்யூரேசி வேறு என்ன இருக்குதுங்களா என்னென்ன பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய டூ ஹண்ட்ரட் இஎம்ஏ ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள் டூ ஹண்ட்ரட் இஎம்ஏ என்ன ஃபார்முலா சார் அப்படின்னா பாருங்க டூ ஹண்ட்ரடிஎம்ஏனா என்ன லைனுக்கு கீழே உங்களுடைய ப்ரீவியஸ் ஹை டைம் ஃப்ரேம் அதாவது டே சாட் அவர்லி சாட் மந்த்லி சாட் அதாவது வீக்லி தேர்ட்டி மினிட்ஸ் ஒன் ஹவர் ஃபோர் ஹவர் டே சாட் எல்லாம் வந்து இந்த டூ ஹண்ட்ரடிஎம்ஏக்கு கீழே ட்ராவல் ஆகிட்டு இருக்குதான்னு பாருங்கள் ட்ராவல் ஆகிடுன்னா இந்த இது கூட இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் வந்து சேஃபாக இருக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுற அன்றைக்கு மட்டும் வந்து ஒரு சேலில் இருக்கும் ஆனால் அது வந்து மிச்ச டைமில் வந்து பயில இருக்கும் அப்போது டே சாட்டு ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் எல்லாம் வந்து அப் ட்ரெண்டில் இருக்க இந்த மாதிரி உங்களுக்கு சேல்ஸ் சினாரியோ வந்தால் கொஞ்சம் வீக்காக இருக்கும் அது வந்து டார்கெட் வரத்துக்கான சான்சஸ் கம்மியாக இருக்கும் ஆனால் அதே உங்களுக்கு மொத்தமே டவுன்லேருந்து இது மாதிரி சினாரியோ வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் என்னோடய பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டில் இதே மாதிரி உங்களுக்கு வியூஸ் தேவைப்பட்டால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க பாருங்க அலைஸ் ப்ளூ ஆஃப் ஸ்டாக்ஸ் ஃபயர்ஸ் ஏஞ்சல் ப்ரோக்கிங் நாலு லிங்க்கில் எந்த லிங்க்லே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்னோட ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் யார் எல்லாம் இந்த அக்டோபர் மந்தில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறீங்களோ அவங்களுக்காக ஒரு ஃப்ரீ வெபினார் வீடியோஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப முக்கியமான வீடியோஸ் அது உங்களுக்கு ஈஸியாக ப்ரைம் டெலிகிராம் சேனலை சென்ட் பண்ணிடுறேன் நீங்கள் அதை வந்து அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுட்டு நான் ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம் நீங்கள் ஒரு டைம் மட்டுக்காக மட்டும் நான் வந்து கொடுக்கல லைஃப் டைம் நீங்கள் அந்த வீடியோவை வச்சு நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸை ஓகே இப்போ லைவ் மார்க்கெட்டில் என்ன மாதிரி சென்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான் நான் இது பார்த்தீங்கன்னா தெரியும் நேற்று இன்றைக்கி இது அக்டோபர் டுவெண்ட்டி விட்டுருங்க நேற்றுக்கு என்னென்ன சென்ட் பண்ணேன்னு பாருங்கள் இப்போ இன்சைட் பார்க் கூட சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள் இதில் ஓகேங்க அதுப்பான ஒரு பெரிய கேனில் இருந்து இன்சைட் பா செகண்ட் கேனில் உங்களுக்கு செகண்ட் கேன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மூணாவது கேனில் பிரேக் டவுன் கொடுத்துருக்கோம் ஸோ அதோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்திருக்கு இதே உங்களுக்கு செகண்ட் கேனில் உங்களுக்கு பிரேக் டவுன் கொடுத்தா டார்கெட் இங்கேயே ஈஸியாக வந்துட்டு இருக்கும் அதே சார் கொஞ்சம் ரொம்ப நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரேக் டவுன் கொடுத்தா இக்னோர் பண்ணிவிடுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ் இன்சைட் பார்க்கு என்ன வரும் ஒரே ஒரு கேனல் மட்டும் இன்சைட் பார்னு கொடுக்கல மொத்த ட்ரெண்டு டவுனாக இருந்தது ரீடெயில் ட்ரெண்ட் ஆச்சு பிரேக் டவுன் ஆச்சு மொத்தத்து கல்குலேஷன் பண்ணி தான் வந்து இன்சைட் பார் நம்ம யூஸ் பண்ணுதுன்னு தான் உங்களுக்கு அதுவும் எக்ஸ்பிளைன்ஸ் பண்ணியிருக்கோம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்க பாருங்கள் உங்களுக்கு அது ஸோ நீங்களும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்னுடைய லிங்க்லேருந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணால் போதும் வேறு எதுவும் தேவை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்